எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வெளியே இறையொருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும், RMS அஸ்வ அகாடமியின் வெளியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது. இந்த சுபகோரையிலே ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர்திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும், ஜோதிட பாரம்பரிய பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்திரு கொடிக்கம்பம் ஜோதிடர் SP சோமசுந்தரம் ஐயா அவர்களையும், அவர்களின் குரு உயர்திரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி தமிழ் கூறும் ஜோதிட நல்லுலகத்திற்கு இன்றைய பதிவை சமர்ப்பணம் செய்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று பல்வேறு ஜோதிட முறைகளெல்லாம் வந்துவிட்டன. RMS அஸ்ட்ரோ அகாடமி எப்படி நடைபோடுகிறது என்றால், முன்னோர்கள் காட்டிய வழியில், மூல நூல்களின் பாதையில், பலர் நடக்காத பாதையில், குருவருளாலும் திருவருளாலும் நவகிரக அருளாலும் நடைபோடுகிறது. ஓராண்டு பாடத்திட்டத்தில் உதாரண ஜாதகங்களுடனும் ஆதார சுருதிகளுடனும் விளக்கங்களுடனும் பாடத்திட்டம் ஆன்லைனில் மேற்கொள்ளப்படுகிறது. இதில் பல விஷயங்கள் இருக்கிறது, அதைத்தான் இப்போ நம்ம யூடியூப்பில் பார்த்துட்ருக்கோம். ஜோதிட சுருதிகளின் படி, பாடல்கள் படி, ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால், கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால், சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்பது என்னுடைய குருநாதர்கள் வாக்கு. அதுக்கு மாற்றுக்கிறது இல்லை. இன்று எல்லாவற்றிற்கும் பரிகாரம் என்று பல மேதைகளெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதை எதை காட்டுகிறது? அரேபிய பாலைவனத்தில் கூட நான் அல்லி மலரை வளர்த்து தருவேன், தடாகத்தில் வளர்கிற தாமரையை கூட தார் பாலைவனத்தில் நான் பயிரிட்டு உங்களுக்கு சாதித்து காட்டுவேன் என்பதை போல இருக்கிறது. மூல நூல்கள் எல்லாம் குப்பை, சாரம் பார்க்க வேண்டாம், வீடு கொடுத்தவர் எதையும் பார்க்க வேண்டாம் என்கின்ற ஜோதிட அறிஞர் பெருமகனார்கள் மேதைகளெல்லாம் இருக்கிறார்கள். சித்திரை வைகாசியில் கள்ளழகர் ஆற்றில் இறங்குகிற பொழுது வறண்ட காவிரியை பார்த்துவிட்டு ஆடி மாதத்தில் அகண்ட காவிரியை பார்க்காத வள்ளல்களாக அவர் இருக்கிறார்கள். ஜோதிட நூல்களில் உள்ள பாடல்களை நான் அழுது கொண்டும் தொழுது கொண்டும் தினமும் வாசித்துக் கொண்டே இருக்கிறேன். நாளும் ஒரு புதிய செய்தி வானவில்லை போல வந்து கொண்டே இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் பரிகாரம் இருக்குமா என்றால் அது கேள்விதானே. காதலியின் முத்தம் ஆயிலை நீட்டிக்கும், ஆனால் மரணத்தை தள்ளி போடுமா என்பதுதானே கேள்வி. மரணத்தை தவிர எல்லாவற்றிற்கும் அருமருந்து கருஞ்சியரகம் என்று முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் பரிகாரம் என்பது மரணத்தை தவிர, எளிய பரிகாரம் வருவதை ஏற்றுக்கொள்வது, வந்ததை தாங்கிக் கொள்வது, நடக்கும் என்று ஜாதகத்தில் இருந்தால், வேகத்தடைகள் இருந்தால், தாகத்தடைகள் இருந்தால், அதை கடந்து போவதற்கு பரிகாரங்கள் ஒரு ஊன்றுகோலை தவிர, வானத்தை எட்டி பிடிப்பதற்கும், வானவில்லை வலிப்பதற்கும், காற்றை கையில் பிடிப்பதற்கும், அக்னியை உள்ளங்கையில் தாங்குவதற்கும் பரிகாரங்கள் உலகத்தில் இருப்பதாக எனக்கு தென்படவே இல்லை. இன்று பல்வேறு யாகங்கள், பல்வேறு ஹோமங்கள் எல்லாம் நடக்கிறது. அவைகளெல்லாம் வரவேற்கத்தக்கதுதான், ஆனால் வாழ்க்கைக்கு பயன்படுமா என்பதுதானே கேள்வி. யாகம் செய்வது எப்பொழுது செய்வது? யாரால் செய்யப்பட வேண்டும்? யாகம் செய்வதற்கு அக்னிஹோத்திரிகள் எப்படி இருக்க வேண்டும் என்று பெரியவர்கள் அறுதியிட்டு கூறியிருக்கிறாங்க. அதன் பிரகாரம் நடத்தினால், அது வாய்ப்புள்ளவர்களுக்கு நடத்தினால், அதற்குரிய நேரத்தில் நடத்தினால், அதற்குரிய இடத்தில் நடத்தினால், கண்டிப்பாக எண்ணிய காரியங்கள் சித்தியாகும், இல்லை என்றால் பணம் விரயமாகும் என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள். இப்போ ஒரு ஜாதகம் இருக்கிறது. இந்த ஜாதகர் பல ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறார். மக்கள் வந்து போகிற இடத்தில் அவர்களுடைய சொல்வன்மையை, முக அழகை மேம்படுத்துவதில் தன்னுடைய தனித்திறமையால் மிளிர்ந்து கொண்டிருக்கிறார். வருமானம் 1000, அவருக்கு இல்லை இல்லறம். இதுதான் தலைப்பு. இந்த தலைப்பை என்னிடத்திலே கொடுத்தவர் எங்கள் RMS அஸ்ட்ரோ அகாடமியின் தூணாக இருக்கக்கூடிய உயர்திரு சேலம் குமரவேல் ஐயா அவர்கள். இப்போ இந்த ஜாதகத்தை கொடுத்தாரு. இவர் தனித்திறமை மிக்கவர், தொழிலில் மேன்மை மிக்கவர், புகழுடையவர், அழகானவர், அன்பானவர், இனிமையானவர், இதெல்லாம் சொன்னோம். ஆனால் இவருக்கு இந்த வாழ்நாளில் இல்லறம் மாத்திரம் கிடைக்காது என்று சொன்னோம். அதற்கு பாடல் இருக்கிறது. 30/10/1989 ஜாதகர் பிறந்த தேதி,
30/10/1989 12:50 PM ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க. மகர லக்னம், லக்னத்தில் ராகு, கும்பத்தில் மாந்தி, மிதுனத்தில் குரு வக்ரம், கடகத்தில் கேது, துலாத்தில் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன், சுக்கர பகவான் விருச்சகத்தில், சனி பகவான் 12 இடத்துல தனுசில். நவாம்ச கட்டம் சொல்கிறோம். நவாம்ச லக்னம் மிதுனம், சிம்மத்தில் சனி பகவான், கன்னியில ராகு, துலாத்தில் செவ்வாய், விருச்சகத்தில் புதன், மகரத்தில் சூரியன், மீனத்தில் குரு சுக்கரன், கேது பகவான் மாந்தி, மேசத்தில் சந்திரன். விசாக 1 பாதத்தில் பிறந்திருக்காங்க. குரு தசை 15 வருஷம் 15 மாதம். நடப்பு தசை புதன் தசை, புதன் புத்தி. இவர் என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு கேட்டால், திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்க. என்னுடைய குருநாதர்கள் சொல்லுவாங்க, சுருதிகளின் படி, பாடல்கள் படி கட்டங்கள் அமைந்து தசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால், கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால், சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும். அப்போ இவங்க கல்யாணத்தை பற்றி கேட்குறாங்க. ஏன் கல்யாணத்தை பற்றி கேட்குறாங்க? புதன் பகவான் இருப்பது துலா ராசியில், சுக்கரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை, அப்போ சுக்கரனுடன் சம்பந்தப்படுகிறது. அங்கே 10 இடமாக இருக்கிறது. 7 அதிபதி சந்திரன் அங்கே அமர்ந்திருக்கிறார். குரு அந்த இடத்த பார்க்கிறார். அப்போ திருமணம் சார்ந்த கேள்வியாக வருகிறது. திருமணம் நடக்காது அப்படின்னு சொன்னோம். ஏன்? அவருக்கு அந்த ஜாதகருக்கு அதில் விருப்பமும் இல்லை என்று சொன்னோம். அந்த ஜாதகரும் அதே தான் சொல்கிறான், எனக்கு திருமணத்தில் விருப்பம் இல்லைங்கிறார். ஏன் திருமணம் விருப்பம் இல்லை அவருக்கு? இயல்பாகவே அவருக்கு விருப்பம் இல்லை, ஜாதகமும் அப்படி தான் இருக்குது. அதுக்கு ஜாதக அலங்கார பாடல் 646 பாடல். ஈனமில் லக்னாதி 7 அதிபனம் கூடி தானமாம் வியமாரெட்டில் தானூரில் விவாகம் இல்லை. அப்போ விவாகம் இல்லைன்னா இல்லை தான், அது நடக்காது. நடக்காததை நடக்க வைப்போம் என்று பரிகாரம் சொல்வதில் RMS அஸ்ட்ரோ அகாடமி எந்த நாளும் ஈடுபடாது. RMS அஸ்ட்ரோ அகாடமியில் சொல்லக்கூடிய பரிகாரங்கள், கோயில்கள், தல விருட்சங்கள், மகான்கள், ஜீவசமாதி வழிபாடுகள், இதை தவிர என்னுடைய காலகட்டத்திலோ எனக்கு பின்போ RMS அஸ்ட்ரோ அகாடமியில் எந்திர மந்திர தகடு தாயத்து மூலிகை இன்ன பிற சாதனங்களெல்லாம் நாங்கள் பரிகார முறைகளுக்குள் கொண்டு வருவதில் எங்களுக்கு வாய்ப்பும் இல்லை, அதற்குரிய ஆய்வுகளும் மேற்கொள்ளப்படவில்லை. ஏனென்றால் கோயில்களே மிகச்சிறந்த பரிகார ஸ்தலம் என்று பெரியவர்கள் சொன்னதனாலும், என்னுடைய குருமார்கள் வழிகாட்டுதலாலும் அதை ஒன்றை மாத்திரமே நாங்கள் கை கொண்டிருக்கிறோம். ஈனமில் லக்னாதி, அப்போ லக்னாதிபதியும் 7 அதிபதியும் தானமாம் வியமாரெட்டில், வியம் 12/6/8 மறையணும். அப்போ இந்த ஜாதகத்தில் பாருங்கள் விதிகள், லக்னாதிபதி சனி பகவான் 12 மறைகிறார், 7 அதிபதி சந்திரன் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் நின்று குரு பகவான் 6 மறைகிறார். இதுதான் அடிப்படை. அப்போ துணை விதிகள், எங்கள் குருநாதர் சொல்வாங்க துணை விதிகள், விதிகளும் உண்டு. அப்போ விதிகள் சொல்கிறேன். லக்னாதிபதி 12 மறைவது சுகமில்லை. 2 அதிபதி 12 மறைகிறார். 2 இடத்தில் மாந்தி இருக்கிறார். சுகாதிபதி சனி பகவான், சுகாதிபதி யாருங்க? சுகாதிபதி செவ்வாய். அவர் திதி சூனியத்தில் இருக்கிறார். சுக்கரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை ஆகிறாங்க. 9 அதிபதி திதி சூனிய ராசியில், 9 அதிபதி யாருங்க? புதன் பகவான். அவர் திதி சூனிய ராசியில் இருக்கிறாரு. ராசிக்கு 7 அதிபதி. இப்போ ஒரு பலன் லக்னத்துக்கு ஒத்து வந்துருச்சா ராசிக்கு போட்டு பாருங்க. துலா லக்னம், துலா அந்த இடத்த, அந்த சந்திரன் இருக்கிறத நம்ம மையமாக வச்சு பலன் சொல்லலாம். அப்போ துலா ராசிக்கு 7 அதிபதி 2/7 செவ்வாய் பரிவர்த்தனால விருச்சிகத்துக்கு வந்துடுறார். அப்படி வந்துட்டார்னா செவ்வாய் பகவான் பாவகர்த்தார் யோகத்தில் மாட்டிக்குவார். இது ஒன்று. சரி, 7 இடம் இருக்கு இல்லைங்களா கடகராசி, அதை லக்னமாக வச்சு போட்டிங்கனாலும் 7 சுக்கரனும் செவ்வாயும் பரிவர்த்தனைங்கிறதுனால செவ்வாய் பகவான் அங்கே போயிடுவார். அப்போ 5 குடியவன் 5 இருப்பார், 7 குடியவனும் 6 மறைகிறார். சரி, அப்போ கலத்திர காரகன் ஒரு பலனை சொல்வதற்கு லக்னம், லக்னாதிபதி, ராசி, அந்த பாவகம், இப்படி வச்சு பலன் பார்க்குறப்ப எல்லாம் ஒரே மாதிரி வந்ததுன்னா அந்த விஷயம் நடக்கவே நடக்காது. ராசிக்கு 9 அதிபதி புதன் அஸ்தங்கமாகிறார். இதில் மிக முக்கியமான ஒரு குறிப்பு, செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் அஸ்தங்கமாகறாங்க.
அப்போ ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி 12 வந்துவிட்டால் கொஞ்சம் நம்ம 2 7 அதிபதியும் களத்திர காரகனையும் சுக்கரனையும் கவனிக்க வேண்டும். இதில் மிக முக்கியமான ஒரு குறிப்பு என்னுடைய குருநாதர்கள் சொல்லுவாங்க, இருவருமே சொல்லுவாங்க, குருவும் சுக்கரனும் சஷ்டாஷ்டகமாக இருந்து இருவரில் ஒருவர் வக்ரமானால், பாருங்க, இருவரில் ஒருவர் வக்ரமானால் அவர்களுக்கு பஞ்சனை தோஷம் இல்லற சுகம் இல்லை. பாருங்க என்னுடைய குருநாதர் வாக்கு எப்படி பலிக்குது. பாரம்பரிய ஜோதிட பாடல் என்றுமே ஜொலிக்கும், எங்கள் குருநாதர் வாக்கு என்றுமே பலிக்கும். பல்கலைக்கழக பாடத்திட்டங்களில் இது மாதிரி பாடல்களை அவர்கள் பாடத்திட்டத்திலிருந்து சுக்கு மிளகு திப்பிலியை போல எடுத்துட்டாங்க, தாய்ப்பாலை போல அருகிவிட்டது. ஏனென்றால் இதனுடைய பாடல் அருமையும் மகிமையும் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா குருகுலத்தில் தான் கிடைக்கும். குருநாதர் தாழ்பணிந்து கேட்டால் பசுந்தாளில் உள்ளது கிடைக்கும். குகனருளால் எனக்கு 2 குருமார்கள் வாய்த்தார்கள், ஒருவர் விதிகளை என்னுடைய இதயத்திலே நிரப்பினார், இன்னொருவர் சுருதிகளை என்னுடைய இதயத்திலே அருவி போல கொட்டிக்கொண்டே இருக்கிறார். இருவரையும் நவகிரகமும் குகனும் எனக்கு குருவாக அமைத்து தந்ததில் நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அவங்களுக்கு. இது மாத்திரமல்ல, இப்போ ஒரு ஜாதகத்தில் விதிகளும் சுருதிகளும் ஒத்துப்போகுது, அப்போ என்ன நடக்கணும், அந்த பலன் நடக்கணும் இல்லை நடக்காமல் போகணும். தசாபுத்தியும் நடைமுறைக்கு வருது, கோச்சாரமும் கை கொடுக்குது. எனவே ஜாதகத்தில் நடக்கும் என்றால் அது நடந்தே தீரும், நடக்காது என்றால் அது நடக்காது, வருவது தானே வரும், வருவது தானே வரும். எனவே பரிகாரங்கள் எல்லாம் எல்லோரும் சொல்கிறார்கள், அது அவர்களுக்கு ஏற்றது, நம்ம ஜாதகத்துக்கு ஏற்றதா என்பதை கேட்பவர்களும் வாசிப்பவர்களும் வாசகர்களும் உங்கள் இதய தராசில் நிறுத்து பாருங்கள் என்று சொல்லி, பாரம்பரிய ஜோதிட பாடல் என்றுமே ஜொலிக்கும், எங்கள் குருநாதர்கள் வாக்கு என்றுமே பலிக்கும் என்று சொல்லி, இதுபோன்ற பாடத்திட்டங்களுடன் நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். ஆர்எம்எஸ் அஸ்ட்ரோ அகாடமியில் இந்த ஆண்டு இறுதியில் 2 வகுப்பிற்கான அட்மிஷன், அதாவது அனுமதி நடந்து கொண்டிருக்கிறது. லக்னம் 5 9 வலுப்பெற்றவர்கள் எங்களுடன் இணைவார்கள், இல்லை என்றால் இணையதளத்தில் பார்ப்பார்கள் என்று சொல்லி இன்றைய பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி.